நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணாயிட்டத்தை கேட்டுக்கிட்ட பாருங்க ஐயா, நான் வந்து ஒரு ஆன்மீக அமைப்பில் எல்லாத்துக்கும் உடற்பயிற்சி மற்றபடி தியான பயிற்சி சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் பொறுப்பில் வந்துட்டு இருக்கேன். இந்த உடற்பயிற்சி தியான பயிற்சி மற்றும் சத்சங்கம் எல்லாத்துலேயும் கூட கலந்துக்கிட்டு இருக்கேன். உடற்பயிற்சி மூலம் என்னோடய பழைய உடல்நிலையிலேருந்து நல்லா முன்னேற்றம் அடைஞ்சு நல்லா ஆரோக்கியத்துடன் தான் இருக்கேன். உடல்நிலையில் முன்னேற்றம் அடைஞ்சு நான் வந்து மனசில் மட்டும் இன்னும் அமைதியே அடைய முடிய மாட்டேங்குது. ஐயாவோட புத்தகத்தை படிச்சுக்கிட்டு வரேன், மனசை பற்றிய பல விஷயங்களும் கொஞ்சம் புரிய வருது. ஆனால் மன அமைதிக்கு நான் செஞ்சுக்கிட்டு இப்போ தியான பயிற்சி நிறுத்திவிட்டோம்னா இப்போ இருக்கிற நிலையிலேருந்து கீழே நிலைக்கு வந்துடுவோமோன்னு கூட பயம் வருது. மேலும் இவ்வளோ நாளும் செஞ்சுக்கிட்டு இருந்தது தியான பயிற்சியிலேருந்து விடுபடுறது ஒரு குற்ற உணர்ச்சியை கூட ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையை நான் எப்படி எதிர்கொள்றதுன்னு சொல்லி ஒரு கேள்வியை சரவணாயிட்ட கேட்டார். சரவணாயை சொல்கிறார், பாருங்க நீங்கள் ரொம்ப ஓப்பன் மைண்டோட உங்கள் உண்மையான மனநிலையை இந்த கேள்வி மூலம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ஒரு ஊரில் வந்து புத்தர் ஞானத்தை பற்றி பேசுகிறப்ப அங்கே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவங்கெல்லாம் அவர்கிட்ட போய் உங்களை மாதிரி கடுமையான பயிற்சியெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, ஏன்னா எங்களுக்கு குடும்பம் கூட்டின்னு சொல்லி தொழில்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, நாங்கள் ஞானத்தை வழங்கிக்கொள்ள இதனால எளிமையான வழிமுறை தான் சொன்னால் உதவியாக இருக்கும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு புத்தர் வந்து உடம்பு அசஞ்சா உறுதி போகிறோம், மனசு அசையாமல் இருந்தால் அமைதி பெறும் சொல்லி சொல்கிறாரு. இப்போ இந்த உடல்ங்கிறது வந்து நம்மளும் மற்றவங்களும் கண்ணால் பார்க்க முடியுது, ஆனால் இந்த மனசுங்கிறத அவங்கவுங்க தான் உணர முடியுமே தவிர மற்றவங்களால உணர முடியாது. நம்ம எந்த ஆன்மீக அமைப்பில் இருக்கிறதுலாம் ஒன்றும் தவறு கிடையாது, அது எல்லாமே நம்முடைய முன்னேற்றத்துக்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ எல்லா ஆன்மீக அமைப்புலையும் கூட உடலுக்கும் பயிற்சி தராங்க, மனசுக்கு கூட பயிற்சி தராங்க. நம்ம உடலுக்கான பயிற்சியில் முறையாக கற்றுக்கிட்டு செய்கிறது மூலம் உடலை உறுதிப்படுத்திக்கிறது நல்லா தெரியுது. உடலில் இருக்கிற நோய் தொந்தரவுலேருந்து கூட விடுபட்டுட்டு நம்ம உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கூட அடையிறோம். நம்ம மனசுக்கான பயிற்சியை எடுத்துக்கிறப்ப ஆரம்ப நிலையிலேயே நம்ம இதுவரை கண்டு உணராத புதிய புது அனுபவங்கள்லாம் கூட ஏற்படுது. ஒரு மாதிரி உற்சாக உணர்வு, பதட்டம் இல்லாத மனநிலை, எளிதில் கோபம் இல்லாமல் இருக்கிறது, எந்த சூழ்நிலையும் மன அமைதியாக இருக்கிற தன்மையெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற பல அனுபவங்கள்லாம் ஆரம்பத்தில் வருது. ஆனால் நாட்கள் போக போக நமக்கு ஏற்பட்ட இந்த புதிய அனுபவமும் உற்சாக உணர்வும் இந்த மன அமைதி தன்மை கோபப்படாமல் இருக்கிறது எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருது. உடனே நம்ம என்ன முடிவுக்கு வரோம்னா, இப்போ உடம்புக்கு முறையாக பயிற்சி கொடுத்து உடம்பு நல்லா உறுதியாகவும் திடமாக இருக்கிற மாதிரி மனசுக்கு இன்னும் தீவிரமாக பயிற்சி கொடுத்து எப்பவுமே மனசை நம்ம கட்டுப்பாட்டே இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஆனால் இந்த மனசுக்கு கொடுக்கப்பட பயிற்சி எல்லாமே ஞானத்துக்கான நுழைவாயிலாகவும் நல்லா அடித்தளமாகவும் தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் ஒரு முடிவான நிலை கிடையாது. அதையும் கடந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டிய பகுதியெல்லாம் இருக்குது. இப்போ காலங்காலமாக இந்த மனப்பயிற்சியை மேற்கொண்டுட்டு வாழ்க்கை முழுவதும் பயிற்சி செய்கிறதுலையே அப்படியே போயிடுது. அப்போ எப்போ தான் இந்த கற்றுக்கிட்ட பயிற்சியை வச்சுட்டு நம்ம மனசு விரும்பி நிறைவாக வாழ்கிறது? இப்போ ஒரு பயிற்சின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கற்றுக்கிட்டு பயிற்சி செஞ்ச பிறகு அதை நம்மளோட நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி நம்மளோட வாழ்வில் வெற்றி அடையணும், அதுதான் பயிற்சி. ஆனால் இந்த மன அமைதிக்கான இந்த பயிற்சி காலம் முழுவதும் பயிற்சி செஞ்சாலும் முழுமை அடைஞ்ச மாதிரி தெரிய மாட்டேங்குது. இதுதான் இன்னைக்கு எல்லா ஆன்மீக அமைப்புகளில் உள்ள மனப்பயிற்சியோட உண்மையான நிலையாக இருந்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படி தான் நம்ம மன அமைதியை அடையிறது? முதல்ல இந்த மனசை பயன்படுத்தி மனசை சரி செய்ய முடியாதுங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மனசை பயன்படுத்தி நம்ம எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது தான் ஞானம்னு கூட சொல்கிறோம். இப்போ மனசை பயன்படுத்தி எதையெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இப்போ மனசில் தானாக தோன்ற எண்ணத்தையும் உணர்வுகளையும் மனசை பயன்படுத்தி எப்பவும் சரி செய்யவோ இல்லை நிறுத்துறதுக்கோ மாற்றியமைக்கோ முடியவே முடியாது. மேலும் அதெல்லாம் தோணுனதுக்கு அப்புறம்தான் நம்மளால் அடையாளமே காட்டப்படுது. இந்த மாதிரி நம்ம மனசில் தானாக தோன்ற எல்லா விதமான எண்ணங்களும் உணர்வுகளும் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்க தேவையே கிடையாது. இப்போ பாருங்கள், உதாரணமாக நம்ம வீட்டில் நம்ம நாக்காயில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ்டாக அப்படியே பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் பக்கத்து விட்டு காலின் பல்ல அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதுக்கு எந்த வகையிலும் பொறுப்பு எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம மனசில் தானாக தோன்றதுக்கெல்லாம் நம்ம எந்த வகையிலும் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். சரி, இப்போ மனசை பயன்படுத்தி எதை செய்ய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ மனசில் வந்து தானாக தோன்ற எண்ணம் உணர்வு நம்ம புற வாழ்வியோட வளர்ச்சிக்கு தேவையான தூண்டுதலை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்மளோட அறிவை பயன்படுத்தி நல்ல புத்திசாலித்தனமான செயலுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ரிலாக்ஸ்டாக, நம்ம வீட்டு காலிங் பல் இப்போ யாரோ அடிக்கிறாங்க, உடனே நம்ம வந்திருக்கிற யார் அவருக்கு நம்மளுக்கு மன தொடர்பு என்னென்னு ஆராய்ஞ்சு
நம்மளுக்கு தேவைக்கு தகுந்தபடி அவரோட தொடர்பை ஏற்படுத்திக்கணும் நம்ம. இது ஒரு இன்னொரு உதாரணத்தை பாருங்க. இப்போ வந்து இப்போ நம்ம தான் புதுசாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டு தனியாக சாலையில் அப்படியே போயிட்டு குறைச்சிக்கோங்க. போக்குவரத்து நிறைஞ்ச பகுதியில் போகிறப்ப ஒரு மாதிரி நமக்கு அப்படியே எங்கடா கார் எங்கேயா மோதிரமோ சொல்லி ஒரு பய உணர்வு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பயத்தை போக்குற முயற்சியை கைவிட்டுவிட்டு அந்த பயத்தையே ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்தி ரொம்ப எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் கார் ஓட்டுறதுல கவனத்தை செலுத்தி நம்ம செயல்படலாம். இந்த மாதிரி தான் இந்த அக உணர்வை எல்லாம் நம்ம புற செயலுக்கு தூண்டுகோலாக வேணால் பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி இப்போ மனசில் தோன்ற இந்த எண்ணம் உணர்வும் அனுபவத்தை வந்து நம்மளோட புற வாழ்க்கையோட தேவைக்கும் வளர்ச்சிக்கும் இருக்குன்னு சொன்னால் அதை நம்மளோட அறிவை வச்சுக்கிட்டு நல்லா பயன்படுத்திக்கலாம். இப்போ தேவையில்லாத எண்ணம் உணர்வு அனுபவம் அப்படின்னாக்க அதை வந்து பக்கத்து வீட்டில் காலிங் பெல் அடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி அந்த உதாரணத்தை வச்சு நம்ம முடிச்சுக்க வேண்டியது தான். அதை போய் நம்ம சீரமைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நமக்கு எப்படிப்பட்ட எண்ணம் ஏற்பட்டாலும் சரி, இல்லை உணர்வு ஏற்பட்டாலும் அதை போய் சீரமைக்கிறத அப்படியே விட்டுப்புட்டு நம்மளோட அறிவை பயன்படுத்தி சமுதாய ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு சரியான செயலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு வரணும். இப்படி நம்ம தொடர்ந்து செயல்பட்டு வரப்ப நம்மளோட செயல் எல்லாம் கூட ஒரு நல்ல செயலாகவே தான் அமையும். இப்படி நல்ல செயலை மட்டுமே செய்கிறப்ப காலப்போக்கில் நம்மளோட இயல்பு கூட அப்படியே மாறி அமைஞ்சு நமக்கு ஏற்படுற அந்த கலக்கமான எண்ணம் உணர்வு எல்லாம் கூட அப்படியே படிப்படியாக குறைய தொடங்கிடுது. இப்படி தான் நம்மளோட மன அமைதி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கூட இருக்குது. இப்போ எல்லா பயிற்சியும் முயற்சியும் உடல் நலனுக்கும் புற வாழ்வோட வளமான செயலுக்கும் இருக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. அதை பயன்படுத்தி மனசை போய் சரி செய்ய முயற்சிதான் எங்கள் தப்பாக போயிடுது. தியானங்கிறது ஒரு மன உரிமைக்கான பயிற்சி. நம்ம செய்கிற செயலிருந்து மனம் வந்து கவனம் சிதறாமல் அந்த செயலே முழுமையாக இருக்கிறதுக்கு தான் இந்த தியான பயிற்சி நம்ம பண்ணுறோம். தியானங்கிறது நம்ம செய்கிற செயல் முழுமையான செயலாக அமையறதுக்கு தான் இருக்குது. இதை வந்து நீங்களும் உங்களை போன்ற ஆன்மீக அமைப்பில் முக்கிய பொறுப்பில் ஆசிரியராக இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சிக்கிட்டு தங்களோட ஆன்மீக அமைப்பில் இருந்துக்கிட்டே உங்களை தேடி வர ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் இந்த மனசை பற்றிய புரிதலோட இந்த உடல் பயிற்சி தியான பயிற்சி இதெல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அவங்க வாழ்க்கையிலையும் இந்த தெளிவுங்கிற தீபத்தை ஏற்றி வைங்க ப்ளீஸ். உங்களால் இந்த ஆன்மீக அமைப்புக்களும் ஆன்மீக அன்பர்களும் கூட சமுதாயம் கூட ஒட்டுமொத்தமாக வளம் பெறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அதனால மனசை பயன்படுத்தி மனசை சீரமைக்கவும் முடியாது. மனசை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு தேவையான செயலை மட்டும்தான் நல்லா செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.